தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அதாவது தேமுதிகவுடைய தலைவர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இனிய சகோதரர் நான் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேரவைத் தலைவராக என்னை நியமனம் செய்து அழகு பார்த்து பேரவைத் தலைவராக பணியாற்றிய காலத்தில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு பிறந்தநாள் காணுகின்ற தேமுதிகனுடைய தலைவர் பாசத்திற்கு அன்பிற்கும் உரிய அருமை அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்களை நான் இன்றைக்கு இந்த பிறந்தநாளிலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் பல்லாண்டு காலம் அவர் வாழ்ந்து நலமுடன் கழகப்பணி அவருடைய கழகப்பணி மக்களுக்கும் சிறந்த முறையில் தொண்டாற்றுவதற்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் சிகா என்ற அமைப்பு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் மக்கள் எளிதில் புரிந்து கொள்கின்ற வகையிலே கொரோனாவுடைய தாக்கம் பொதுவாகவே வந்து ஒரு சமூக இடைவெளியை பின்பற்றுவது முகக்கவசம் அணிதல் கைகளை கழுவுதல் அதே போன்று சுத்தமாக சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல் போன்ற செயல்களினால் கொரோனா நம்மை தாக்காது அண்டாது என்கின்ற வகையிலே நல்ல ஒரு விழிப்புணர்வு பெறுகின்ற வகையிலே நம்முடைய ராயபுரம் தொகுதியிலே இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு துவங்கி பல குடிசை பகுதியில் இருக்கின்ற மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு சென்னையை பொறுத்தவரை ஒரு வெற்றி என்று கூட சொல்லலாம். பொதுவாகவே வந்து அரசும் அதே போன்று துறைகளும் கொஞ்ச நேரம் இருக்குமா அரசும் அதே நேரம் தொண்டு நிறுவனங்களும் அதே போன்று எல்லோர் மக்களும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதன் மூலம்தான் நிச்சயமாக நாம் வந்து கொரோனாவை எதிர்கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த தன்னார்வலர் தொண்டர்கள் குறிப்பாக தொண்டு நிறுவனங்கள் சென்னை முழுவதும் ஏறக்குறைய குடிசை பகுதியில் நிறைந்த பகுதிகளில் ஆங்காங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே இது போன்ற தொண்டு நிறுவனங்கள் அமைப்பின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதன் மூலம் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுவதன் மூலம் கொரோனாவிலிருந்து கொரோனா குறித்து மக்கள் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நிச்சயமாக நாம் உணர முடியும். சார், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் அப்போ எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் தேமுதிக போட்டியிடும் தொண்டர்களுடைய எண்ணம் வந்து தனித்து போட்டியிட வேண்டும் அப்படின்னு இருக்கு. அந்த முடிவை வந்து என்னென்னு ஆலோசிச்சு விஜயகாந்த் எடுப்பார்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவோட கூட்டணி தொடர்ந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறதுல இன்னும் வந்து யோசனைகள் இருக்காங்க. தேமுதிக எப்படி பார்க்குறீங்க? அதிமுக வலுவாக இருக்கும்போது ஒரு கட்சி வந்து அந்த கூட்டணியில் தான் இருக்க விரும்புவாங்க. அப்போ அதிமுக வலுவாக இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஒரு கட்சி உங்களோடவே இருக்க கட்சி சட்டமன்ற தேர்தலில் யோசிச்சு தான் ஆலோசிச்சு தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நீங்கள் அப்படி உள்ளார்த்தமாக அவங்க சொன்ன கருத்துக்கு வந்து ஒரு வேறுபாடு பார்க்கக்கூடாது. அவங்க சொன்ன கருத்துன்றது பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் வந்து அவர்கள் அங்கம் வைத்து அந்த கூட்டணி தொடருது. அதை முதல்ல ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா? சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற அந்த நாட்கள் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கட்சியில் வந்து அது குறித்து அவங்க கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஒரு குதர்க்கமாகவோ வேறுபாடாகவோ இல்லை வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவுபடுத்துகின்ற ஒரு விஷயமாகவோ நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், லட்சியம் இருக்கும். ஸோ அவங்க அதை வந்து இயல்பாக வெளிப்படுத்துறது என்பது அவங்களுடைய இயல்பு அது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. எனவே எங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையிலான கூட்டணி இன்றைக்கு வந்து இருக்கின்றது. ஸோ சட்டமன்ற தேர்தல் வந்து வருகின்ற சூழ்நிலை ஏற்கனவே மாநில முதலமைச்சர் சொன்னதான் நானும் சொல்ல முடியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பொதுவாக வந்து கூட்டணியெல்லாம் யார் ஒரு இடத்துலாம் அப்போ தான் அது குறித்து வந்து அந்த தேர்தலில் வந்து முடிவு செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணிகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்று குறித்து பேசும்போது வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறதும் கூட்டணி குறித்து எல்லாம் நடந்துருக்கும் போது எல்லாத்தையும் முன்கூட்டி செய்கிற ஒரு ஜெயலலிதா நடத்தின ஒரு கட்சி தற்போது
கூட்டணி கி நாங்க தயாரா இல்ல எங்க தலைமையில தான் கூட்டணி பிஜேபி சொல்லுது தேமுதிக இப்படி ஒரு கருத்து சொல்லுது இன்னைக்கு நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்றத பாக்கும்போது தேமுதிக கிட்டே இந்த ஒரு கருத்து சொல்ல முடியாத சூழ்நிலை ஆதிமுக வலுவிழந்ததானே நான் பார்க்க முடியுது எந்த நிலையில வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு பலமிக்க இயக்கமாக தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இருந்திருக்கு கிளை கழகத்திலிருந்து தலைமை கழகம் வரை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே எண்ணம் வந்து மீண்டும் நம்முடைய பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி மலரணும் ஸோ இதற்கு தான் வந்து ஒவ்வொரு தொண்டனும் இன்றைக்கு வந்து எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து விழிப்போடு இருந்து களப்பணியை இன்றைக்கி வந்து ஆட்டிகிட்ருக்காங்க ஸோ அதனால் புரட்சி தலைவர் காலத்தில் எப்படி இருந்ததோ அம்மா காலத்தில் எப்படி இருந்ததோ அதே பலத்தோடு தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது எனவே கட்சி பல கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து அவர்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம் அந்த கருத்துக்கள் வந்து சொல்கிறதுனாலேயே நாங்கள் பலவீனம் அடைஞ்சிட்டுன்னு அதை நீங்கள் கருத முடியாது எங்களை பொறுத்தவரை வந்து பலமாக இருக்கும் வருங்கிற காலங்களில் எங்களுடைய தலைமையில் தான் எல்லாம் கூட்டணி அமையும் எங்களுடைய தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய ஆட்சியும் புரசல் எம்ஜிஆர் ஆட்சியும் மலரும் இல்லாமல் தேர்தலை சந்திக்க அதிமுக தயாரா இருக்கா தனித்து போட்டியிடக்கூடிய சக்தி மிக்க இயக்கமாக இன்னும் இருக்கா எந்த கூட்டணி கட்சிகளும் கடந்த முறை 234 தொகுதிகளையும் இரட்டை எலெக்ஷன் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்து தேர்தலை சந்திச்சீங்க இந்த தேர்தலில் உங்களால் அதே நிலைப்பாட்டோட தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா அந்த பலம் இன்னும் அதிமுக இருக்கா இல்லை எங்களை பொறுத்தவரை நான் சொல்றேங்க இப்போ பேரஞ்சர் அண்ணா காலத்தில் தான் முதல் முதல்ல வந்து கூட்டணி அந்த ஒரு கொள்கையே அதுக்கு முன்னாடி எல்லாம் கட்சிகள் தனித்தனியாக நின்னது கூட்டணி கொள்கையே பிறந்த அண்ணா காலத்திலேருந்து தான் முதல் முதல்ல உருவாகி அது எல்லா காலத்துலேயும் வந்து கட்சிகள் வந்து கூட்டணி அமைப்பது என்பது இந்தியா முழுமையும் சரி தமிழ்நாட்டிலையும் வந்து வழக்கமான ஒன்று தான் அது எனவே அது எப்படி நீங்கள் வந்து இதை வந்து இந்த கருத்தை நீங்கள் சொல்ல முடியும் கடந்த முறை இந்த நிலைப்பாடை அதிமுக எந்த கட்சியை சார்ந்தோ யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுடைய முடிவானது ஆரம்பத்தில் தேர்தல்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட முடிவா இருக்கும் அது வந்து தீர்க்கமான முடிவா இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம் வேட்பாளர் பேர் அறிவிப்பாங்க இப்போ நீங்க இன்னொன்னு கூட்டணியில இருந்து அவங்களே விலகி போய் தேமுதிக பேசுறாங்க பாஜக பேசுறாங்க ஏன் அதிமுக இன்னமும் வந்து கூட்டணி தர்மம் அவங்க கூட இருக்கிற அவங்க வரணும் பேசுறோம் அப்படின்ற மாதிரி பேச வேண்டியது அது நீங்க வந்து பெரிய அண்ணா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்சிகள் வந்து கூட்டணி வந்து அமைக்கும்போது அந்த சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் வந்து அந்தந்த கூட்டணி கட்சிகள் வந்து சொல்கிறது இயல்பது அது புதுசு கிடையாது அது என்னமோ இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து அதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அது தப்பு அது எல்லா காலத்துலேயும் இருந்திருக்காது அண்ணா காலத்துலேருந்து தொடர்ச்சியாக எல்லா காலத்துலேயும் வந்து அந்த மாதிரி கூட்டணி கட்சிக்குள்ள கூட்டணி கட்சிகள் இருக்கும் போயிடுவாங்க திருப்பி வருவாங்க இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் எல்லாமே நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் ஆனால் மறைச்சி பேசக்கூடாது எதுவுமே ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் வரலாறு நீங்கள் எல்லாமே நடந்துருக்குது ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம கட்சிக்கு மட்டும் வந்து ஒரு பிரத்யேகமாக வந்து ஒரு கருத்தை நீங்கள் வந்து ஒரு திணிக்கலான்னு பார்க்குறீங்க நிச்சயமாக முடியாது அது எங்களை பொறுத்தவரை சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் அந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து எல்லாமே சரியாயிடும் ஒரு சுமூகமான முறையில் தான் நிச்சயமாக வந்து எல்லாம் நல்லது நடக்கும் சார் 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 சார